நம்ம கைகள் இது இத்தனை ஆண்டு இல்லை, விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டு இப்போ இதுவரைக்கும் இருக்க சட்ட நடைமுறையில் இந்த நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனை, புது சிவில் சட்டம் வந்தாங்க நீங்கள் ஏதோ ஒன்று கொண்டு வாங்க அது பிரச்சனை, இது வரைக்கும் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் குறிப்பாக அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு இருக்கிற அந்த சட்ட முறையை தகர்க்கணும், இப்போ எல்லாம் நீங்கள் கிரிமினல் எப்படி ஏறுக்கிறீங்க அது மாதிரி இதை ஏறுங்க, என் சட்டையும் உங்கள் சட்டையும் ஒரே மாதிரி இருக்கா, என் சாப்பாடு உங்கள் சாப்பாடு ஒரே மாதிரி இருக்கா, சரி பொது சிவில் சட்டத்தை நான் ஏற்கிறேன், நான் இராணுவத்துக்கு வரும்போது தாடி எடுத்துறேன் முடிய இந்த மாதிரி ஓட்ட வெட்டிடுவேன், சீக்கிய என்னை தலைப்பாக எடுத்துட்டு தாடி எடுத்துட்டு வர சொல்லிடுவீங்களா நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் புது சிவில் சட்டத்தை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் ஒரே நடைமுறை நாட்டில் எல்லாருக்கும் அண்ணா கொண்டு வாங்க அது அதுக்கப்புறம் அது பேசலாம், நம்ம தேவையில்லாதது நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து திசை இருக்கிறது, இது வளரலாம் நாடு வளர்ந்துடும் நாடு ஒற்றுமையாக இருந்துடும், விலைவாசி கத்தரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி விலை என்னங்க இருக்கு, எங்கே என்ன பிரச்சனை இருக்குது, ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லை, கல்வியில் இல்லை, மருத்துவத்தில் இல்லை, போக்குவரத்தில் இல்லை, மின் உற்பத்தியில் இல்லை, சாலை போடுதல் பராமரிப்பில் இல்லை, எதுவும் கிடையாது, பல லட்சக்கணக்கான இளைஞர் வேலை இல்லாமல், நீங்களே சொன்னீங்க ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு ஆண்டுகளில் 2 கோடி பேருக்கு வேலை, அப்போ 2 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கா, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, இப்போ 10 ஆண்டுகள் எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, எத்தனை கோடி மக்கள் பசி கொடுத்து தூங்க போகிறாங்க, அதுக்கு வரவே மாட்டேங்கிறீங்களே, சட்டம் அது நிதியமைச்சர்கிட்ட கேட்டால் நாங்கள் அத்தியாவசிய பொருளாக விலைவாசி ஏறிடுச்சுன்னா ராமர் கோவில் கட்டி முடிஞ்சோன்னா இறங்கி குறைஞ்சிரும், சராசரி மனநிலையில் தான் நீங்கள் பேசுகிறீங்களானே எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இது எது இது எதை நோக்கி போதுன்னே புரியல, சரி சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க என்ன ஆயிரும், நாடு அப்படியே தமக்குன்னு அந்த பொருளாதார வீழ்ச்சியிலேருந்து மேலே வாங்கிடுமா நாளங்கிற வளர்ந்துருமா, ஒன்றும் கிடையாது, இப்போ இருக்கிறதுல என்ன பிரச்சனை சொல்லு, இதனால் பிரச்சனை உருவாகுது, முதல்ல பெண்களுக்கு சம உரிமை இருக்கா, நீங்கள் ஒரே சிவில் சட்டம் சரி நான் கொண்டு வாங்க நான் ஏற்றுக்கிறேன், ஒரு கோயிலுக்குள்ளே உள்ள போக முடியுமா, என்னால் ஒரே குளத்தில் குளிக்க முடியுமா, ஒரே சுடுகாட்டில் என்னை பிறக்க முடியுமா, அப்புறம் வந்து நீ ஒரே நாடு ஒரே சட்டம் அதெல்லாம் வச்சுக்கிறேன், நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த் மரத்தனியில் உட்காந்து யாகம் எழுதிட்டு போனார், நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு கட்டையை போட்டு வெளியில் நிறுத்தி வச்சுருக்க, அப்புறம் எதுக்கு ஒரே சட்டம் போடுற, நாட்டின் குடியரசினுடைய தலைவியே உள்ள நீ உள்ளே போக முடியல, அப்புறம் இந்த சட்டத்தாலே எனக்கு என்ன பலன் வரப்போகுது, சட்டத்தின் முன்பு சமம்ங்கிறது இல்லை இல்லை, அப்புறம் இந்த சட்டம் சும்மா ஏதாவது அது ஏதாவது வேலை இல்லாத வேலை இன்னொரு நீதிபதி இருந்தால் 3 வகையான தீர்ப்பு கூட அவருக்கு இருந்தவர் அமருங்கிறதுனால 2 அது ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறதா, நீங்கள் இந்த நீதித்துறையை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பாருங்கள், ஒரே வழக்கு தான் இருக்கும் இந்த நாட்டில், ஒரு வழக்கு இருக்கும், ஒரு குற்றம் ஒரு வழக்கு, கீழமை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வரும், அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வரும், அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வரும், அப்போ ஒரு வழக்குக்கு 3 தீர்ப்பான்னு கேட்டிங்கன்னா குழம்பிடுவீங்க, அப்போ எங்கேயுமே சட்டம் சமம்ங்கிறது இல்லை இல்லை, இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒரு விடுதலை செய்கிறார் குற்றமற்றவர் இல்லை ஒரு குற்றவாளின்னு தண்டிக்கிறார், உச்சநீதிமன்றம் விடுதலை செய்யுது, அப்போது என்னை குற்றவாளின்னு தண்டித்த இந்த நீதிபதிக்கு என்ன தண்டனை, ஒரு நாட்டில் ஒரு வழக்குக்கு ஒரு தீர்ப்பு தானங்க இருக்கணும், ஒரு குற்றத்துக்கு ஒரு வழக்குக்கு ஒரு தீர்ப்பு தானே இருக்கணும், நான் 3 தீர்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது பாருங்க, ஒரு அமர்வு ஒரே நீதிமன்றம் ஒரு அமர்வு பக்கம் பக்கம் இருக்கு, இவருக்கு ஒரு கருத்து இவருக்கு ஒரு கருத்து இருக்கு, எப்படி எடுத்துக்கிறதுன்னு பாருங்க, சட்டமும் சரி தீர்ப்பும் சரி நீதி இங்கே கிடையாது, தீர்ப்புகள் தான் இது வரைக்கும் வழங்கப்படுது, அந்த தீர்ப்புகளே சமமாக சரியாக ஒரே மாதிரி இல்லை, இதுதான் அதான் அது ஒரு பெருந்துயரம், இது வந்து வெளியில் தெரிஞ்சிருச்சு, அந்த அந்த தங்கச்சி அந்த அம்மா வந்து வெளியில் சொல்லிட்டதுனால கோவப்பட்டு வெளியில் தன்னுடைய வழியை கொட்டிட்டதுனால வருது, ஆனால் பல குழந்தைகள் பலாயிரக்கணக்கான குழந்தைகள் சத்தம் இல்லாமல் மரணித்து போய்கொண்டிருக்கிறாங்க, அது வந்து அந்த குறைகள் இருக்குது, அதை கவனத்தில் எடுக்கணும், அரசு வந்து பதில் சொல்லிக்கிட்டு கூடாது, இந்த குறை பிரசவம்லாம் அது உங்கள் வேலை இல்லை, அது தவறாக சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த ஊசி அதை இதாகி கை அழுகி கையை துண்டிக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா தவறான சிகிச்சைன்னு ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டு அந்த தவறை இனிமேல் நடக்காமல் பார்க்கணும், பொது வழியில் அதுக்கு வருந்தணும், அதுக்கு அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும், அதை விட்டுட்டு அந்த பொண்ணு சொல்லுதில்ல நல்லா 2 கையோடு வந்து தான் ஒரு மாற்றுத்திறனாளி குறையோட ஒரு குழந்தையாக நீங்கள் திருப்பி அந்த தாய்கிட்ட கொடுக்குறது அது சரியில்லை, அதுக்கு வந்து அரசு சொல்கிற பதில் வந்து பொறுப்பானதாக ஏற்புடையதாக இல்லை, அது இல்லை, சிதம்பரம் நடராஜர் கோயில் வழக்கப்படி விவகாரம் தான், இது வந்து ஒரு அடிப்படை கேள்வி நம்ம பேசணும், கோயில் யாரோடது, கோயில் என்னோடது, கோயிலில் உள்ள சாமி யாரோடது, இறை யாரோடது, என்னோடது, அவர் தேவாரம் திருவாசகம் பாடப்படுவதற்காகவே அந்த சபை கட்டப்பட்டது, நீங்கள் அங்கே வந்து
என் இறைக்கு முன்னாடி என் கோயிலுக்கு முன்னாடி இருங்கே ஆக்கிரமிச்சுக்கிட்டு என் தாய்மொழியில் வழிபடவே விடாமல் தேவாரம் திருவாசகம் பாடவே விடாமல் இப்போ பன்னிரு திருமறைகள் போதணும்ல அங்கே அங்கே தான் எடுத்தார் இங்கே பார்த்தேன் உங்களுக்கு தெரியும் அருண்மொழி சொல்ல இருக்குது அதையே இங்கே உதவிட மாட்டேங்கிறீங்க நீங்கள் அங்கே இதில் இருந்த திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து பூட்டை போட்டு வந்து நீங்கள் இந்த இதுக்கு பூட்டை போடுங்களேன் சரியான ஆளுகள் நீங்கள் போடுங்களேன் அந்த பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காணணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்களே இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை இருக்கு இது ஒரு இது எப்படி சொல்கிறதுன்னா இது கொடுமையாக நான் பார்க்குறேன் கொடுமையாக பார்க்குறேன் அது தமிழ் இனத்தினுடைய இயலாமையை காட்டுது தமிழ் இனத்தினுடைய இயலாமையை காட்டுது இந்த அதிகாரத்தினுடைய என்ன சொல்லுது அது வலிமையற்ற தன்மையை காட்டுது சாதாரண எளிய மக்கள் கும்பிடுற ஒரு சாமி டக்குன்னு போட்டு போட்டுக்கலாம் நீங்க இந்த கோயிலுக்கு அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு பேசி தீர்த்துக்கிற வரைக்கும் போட்டுங்கன்னு போட்டுங்களேன் பார்ப்போம் நான் தான் நீங்க யாரு ஆதி தமிழ் நீ யாரு ஆதி தமிழ ஆதி பறைய நான் திராவிடன் ஆயிருவேன் நீங்க ஆதி தமிழர் ஆயிருவீல எப்படி இருக்கு எத்தனை காலத்துக்கு ஏமாத்துவீங்க நீங்க சொல்லுங்க தமிழ் பேசுற ஆதி தமிழன் பறையன் நான் ஆதி திராவிடன் ஆயிருவேன் தலித் ஆயிருவேன் ஆனா நீங்க ஆதி தமிழர் ஆயிருவீங்க எல்லாம் வந்து அந்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு ஒரு தலைமுறை விழித்து கொண்டு பேரழிச்சா எழுந்து வருது விலகி நின்னுக்கணும் குறுக்க ஓடி வரக்கூடாது புரியுதா